ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பெரிய விஷால். நீங்கள் பார்த்துருக்கிறது ஈடபிள் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் போக்கிமான் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபைவ் டைப் போக்கிமான் மட்டும்தான், நாட் ஆல். ஸோ இப்போதைக்கு ஃபைவ் டைப் போக்கிமான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் எல்லா ஃபைட் அதாவது எல்லா வாட்டர், நார்மல், ஃபேரி இந்த மாதிரி டைப்ஸ் வீடியோ போடுறேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா, நேற்று நெட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அதாவது 1 GB காலி ஆயிடுச்சு. ஸோ நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்ததுக்கு ரொம்ப டயர்டாக வந்துச்சு, டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வீடியோ கண்டினியூ ஆக போகுது. ஸோ மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. டாப் ஃபைவ்ல யார் இருக்காங்கன்னா, ஆர்கனின் இருக்குது. ஆர்கனின் வந்து பார்க்க ஒரு டைகர் மாதிரி இருக்கும். இதோட அட்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஃப்ளேர் பிளேஸ், வைல்டு சார்ஜ், எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட், ஸ்னாக், அப்புறம் மார்னிங் சன், வில்லோ விஷ், எஜிலிட்டி யூஸ் பண்ணும். வீக்னஸ் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இதோட வாட்டர் அண்ட் ஐஸ் தான் இதோட வீக்னஸ். இது வந்து அஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங், அதாவது அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஓடும், ஸ்டாமினா கொஞ்சம் இதுக்கு அதிகம். ஸோ இப்போதைக்கு ஆர்கன் வந்து டாப் ஃபைவ் இடத்த பிடிச்சிருக்கு. இது வந்து க்ரோலித் வந்து ஃபயர் ஷன் வச்சு எவால் ஆனது தான் நம்ம ஆர்கனன். டாப் ஃபோரில் யார் இருக்காங்கன்னா, இன்சிரோர் இருக்குது. இது வந்து ஹலோலா ரிஜன் ஸ்டார்ட்அப் போக்கிமான லெட்டன்லேருந்து எவால் ஆனது தான் இது. ஸோ இன்சிரோர் வந்து பார்க்க ரெண்டு பூனை வந்து எழுஞ்சினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமான் டாப் ஃபோர் இடத்த பிடிச்சிருக்கு. சொல்ல போனால் இன்சிரோர் வந்து ஒரு டாக் டைப் போக்கிமான், அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் டைப் போக்கிமான் தான். இது வந்து அஃபென்ஸ் டிஃபென்ஸு ரெண்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், ரெண்டுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல முடியும். அட்டாக்ஸ் வந்து எம்பர் ஃபயர் ஃபேங், அப்புறம் ஃப்ளேம் த்ரோயர், ஃபயர் பிளேட்ஸ், பைட். வீக்னஸ் எல்லாரும் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, வாட்டர் அண்ட் ஐஸ் தான் இதோட வீக்னஸாக இருக்கும். ஏன் இது வந்து அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இது வந்து ரொம்ப ஃபைட்டிங்கை யூஸ் பண்ணும், அதனால ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இன்சிலர் வந்து ஒரு ரொம்ப நல்ல டைப் போக்கிமோன்னு சொல்ல முடியும். ஏன்னா கரெக்டாக அதோட அட்டாக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போதைக்கு டாப் ஃபோர் இடத்த பிடிச்சிருக்கு. டாப் த்ரீ யார் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, டெர்மானிடைன். இது வந்து யுனிவர் லீக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து பெல் ஆஃப் த டவர்ன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு, ஃபர்ஸ்ட் எபிசோடில் அப்பியர் ஆகும். இது வந்து டெர்மாக்காலேருந்து எவால் ஆனது. அட்டாக்கும் சரி, அதாவது அஃபென்ஸும் சரி, டிஃபென்ஸையும் சரி, கரெக்டாக சமமாக யூஸ் பண்ணும். இருந்தாலும் ஏன் கீசிங் படி இது ரொம்ப அஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங், இது ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா அது அடிக்கடி மெடிடேஷன் பண்ணி அதோட ஷார்ப்னஸ்ஸை இன்னும் அதிக ஷார்ப்னஸ் ஆகும். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபர்ஸ்ட் சீசன் பெல்லு வந்து தாங்கிட்டு இருக்கும், அப்போ தான் ஆஷ் ஐரஸ் அப்புறம் சேரன் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து டெர்மாக்காலேருந்து எவால் ஆனது தான். இது வந்து ஜென் மூடாகவும் மாறும். இது வந்து கேலா டெர்மானிட்டன் அப்புறம் டேலா டெர்மாக்கார் சொல்லிட்டு ரெண்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டாப் ஃபோர் இடத்த பிடிச்சிருக்கு, சாரி டாப் த்ரீ இடத்த பிடிச்சிருக்கு நம்மளோட டெர்மானிட்டன். டெர்மினேட்டோட அட்டாக்ஸ் என்னென்னா, ஃப்ளேர் பிளேட்ஸ், பிளேட்ஸ், யூடன், எர்த்குவேக், ராக் ஸ்லைட், ஃபயர் பஞ்ச். இதுதான் இதோட அட்டாக் சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இதோட அட்டாக், சாரி இதோட வீக்னஸ் வந்து வாட்டர் அண்ட் ஐஸ் தான் இதோட வீக்னஸ். ஸோ இப்போதைக்கு டாப் டூ கேப்பாங்க, கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹோயன் ஸ்டார்டர் போக்கிமானான டார்ச்சிக்லேருந்து எவால் ஆனால் பிளேசிகன் தான். பிளேசிகன் வந்து மெகா பிளேசிகனாக கூட எவால் ஆகும். பிளேசிகன் வந்து ஃபைவ் டைப் போக்கிமான், அதுக்கப்புறம் ஃபைவ் டைப் போக்கிமான் கூட லோகிக் சூப்பர் பவர், அதாவது சொல்கிற வந்து அட்டாக் சொல்கிறேன், லோகிக் சூப்பர் பவர், ஹை ஜம்ப் கிக், ஃப்ளேர் பிளேட்ஸ், ஸ்டோனேஜ் நாக் ஆஃப், ஸ்குவாட் டான்ஸ், அப்புறம் ஃபைட்டிங் டைப் போக்கிமான். ரொம்ப அஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கிமான். ஸோ இப்போதைக்கு டாப் ஒன்று சார்ஜாரும் இன்ஃபர்னேப்பும் இருக்குது. இன்ஃபர்னேப் வந்து அதிகமாக பிளேஸ் வாக்கி ரொம்ப கோபமாகும். இப்போதைக்கு நம்ம இதை பார்த்து இன்ஃபர்னேப் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபர்னேப்போட அட்டாக்ஸ் என்னென்ன டக்கு டக்குன்னு பார்த்துலாம். அட்டாக்ஸ் வந்து ஃப்ளேர் பிளேஸ், யூடன், க்ளோஸ் காம்பேட், கங் ஷாட், அப்புறம் ஸ்டோனேஜ், அதுக்கப்புறம் ஸ்லாக் ஆஃப் ஃபயர் ஸ்பின், ஃப்ளேம் வீல யூஸ் பண்ணோம். வீக்னஸ் வந்து வாட்டர் டைப். இது வந்து லெவல் ஃபோர்டீனில் சின்சார் வந்து லெவல் ஃபோர்டீன்லேருந்து மொன்ஃபேனாவை எவ்வாறு ஆகும். மொன்ஃபேனை வந்து லெவல் 36ல் வந்து இன்ஃபர்னேப்பாக எவ்வாறு ஆகும். ஸோ இது வந்து சினோலியோட ஸ்டார்டர் போக்கிமான் தான். இப்போதைக்கு இது வந்து அஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங். எபிலிட்டி வந்து பிளேஸ், ஹைடன் எபிலிட்டி வந்து அயன் ஃபிஸ்ட். இது வந்து சார்ஜார், சார்ஜர் வந்து அட்டாக்ஸ் பார்க்கலாம். ஃப்ளேம் டோயர், ஃப்ளையர் பிளாஸ்ட், ஃபோக்கஸ் பிளாஸ்ட், சோலார் பீம், டிஃபாக், ரோஸ்ட், அப்புறம் ட்ராகன் பிரேத். ட்ராகன் பிரேத் இது யூஸ் பண்ணணும், ஏன்னா இது ஒரு ட்ராகன் மாதிரி தான் இருக்குது, ட்ராகனே தான். இது வந்து ஃப்ளையிங் டைப் போக்கிமான், அப்புறம் ஃபயர் டைப் போக்கிமான். அஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங். ஹைடன் எபிலிட்டி வந்து சோலார் பவர். லெவல் 16 வந்து சார்மர்லேருந்து சார்மிலான எவால் ஆகும். லெவல் 36ல் வந்து சார்ஜர் எவால் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் போகலன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போதைக்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிக வீடியோ நான் போடுவேன். நான் வந்து இப்போதைக்கு ஃபயர் டைப் பொக்கிமான் தான் போட்டிருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோவும், அதாவது எடுக்கிற ஃபயர் வாட்டர் நார்மல் இந்த அட்டாக்ஸ் எல்லாமே உண்டுன்னு சொல்லிட்டேன். ஏ பேப்லேயும் பார்ட் 1 மட்டும் தான் போட்டிருக்கேன், பார்ட் 6 வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.